வணக்கம் நேர்களே. இந்தியா தன்னோட முதல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் மேட்சை சவுத் ஆஃப்ரிக்கா கூட இன்னைக்கு விளையாடினாங்க, விளையாடி ஜெயிச்சும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாஸை வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. அவங்க 50 ஓவரில் 227 ரன்னுக்கு 9 விக்கெட்டை இழந்தாங்க. 227 ரன்ன்றது ஈஸியான ஸ்கோர் தான். அவங்கதுல பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாரிஸ் 42 ரன் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரபாடா 32, டுப்ளிசிஸ் 38, இந்த மாதிரி எல்லாமே 30 ரன்னுக்குள்ளே தான் எடுத்தாங்க. ஒரு ஆள் கூட 50 போடல. நம்மளதுல விக்கெட் டேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சலால் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு 10 ஓவருக்கு 51 ரன் கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பும்ரா 2 விக்கெட் எடுத்திருக்காரு 35 ரன்னுக்கு. நம்ம புவனேஷ்குமார் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிதானமாக ஸ்டார்ட் பண்ணி 8 ரனில் தவான் விக்கெட் போக, 18 ரனில் கோலி போக, கொஞ்சம் நிதானமாக கேஎல் ராகுலும் நம்ம ரோஹித் சர்மா ஆனாங்க. இதில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 122 ரன் அடிச்சிருக்காரு. எம்எஸ் தோனி வழக்கம் போல் அவரோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக அழகாக ஆனார். 34 ரனில் வந்து எதிர்பாராத விதமாக மேட்சை முடிக்கணும்னு நினச்சார். அந்த விக்கெட்டை இழந்துட்டுச்சார் தோனி. லாஸ்ட்டில் ஹிர்திக் பாண்டியா சொல்லவே தேவை, அவர் ஸ்டைலில் வந்து அதடியாக ஆடி மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பார். எங்கே என்னடா 50 ஓவர் இழுப்பாங்கன்னு பார்த்தோம், 47.3 ஓவர்களையும் இழுத்து மேட்சை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியா வெஸ் யார் கூட மேட்ச் மோதினாலும் நம்ம ஃபிலிமேல் சேனல் அப்டேட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் கேவி.